கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளுக்கு என் அன்பின் மாலை வணக்கம். இரவின் இனிய கீதங்கள் டிசம்பர் 28. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார். 1 யோவான் 1:9. கர்த்தர் மனித பலவீனத்தை முன்பாகவே அறிந்திருக்கின்றார். ஆதி மனிதனின் சரீர பலவீனத்தால் பிறந்த மனுக்குளம் முழுவதும் திரும்ப திரும்ப தோல்வியை தழுவக்கூடிய ஒரு நிலையில் போய்கொண்டிருக்கும் என்பதை உணர்ந்ததால் உடைந்த உள்ளத்தின் மாந்தர் ஊக்கம் பெறவும் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபை அடையவும் கிருபாசத்தனையில் தைரியமாக சேரக்கடவும் வாருங்கள் என்று அழைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நாம் நன்கு நினைவில் கொள்ள வேண்டிய வசனம் இதுவே. 1 ஆண்டு கழித்து புதிய ஆண்டு வரப்போகின்றது. எனவே கிறிஸ்துவர்களாகிய நாம் நம்முடைய தவறுகளை எல்லாம் மன்னிப்பை கேட்டு பெற்று ஒவ்வொரு நாளும் ஆக்கப்பூர்வமான பணிகளை செய்து இன்று நல்ல பணி செய்தேன் கர்த்தர் மகிழ்வார் என்ற நிச்சயத்தை பெற்றவர்களாக இருக்க வேண்டும். இதை பற்றி அக்கறை இல்லாமல் இருப்போமேயானால் கர்த்தருக்கு நமக்கு மத்தியில் மேகம் எழுப்பி எல்லாவற்றையும் இழக்கும்படி நேரிடும். வருகிற ஆண்டிலாவது தேவ வாக்குத்தத்தத்தின்படி புதிய வருஷத்தில் புதிய தீவிர தேவ பணிகளை முழு மனதோடு செய்ய துவங்குவோமாக. தேவ முகப்பிரகாசம், மீட்பரின் முகப்பிரகாசம் இவைகளால் பிரகாசம் அடைந்து எல்லா ஜாக்கிரதையோடும் வைராகியத்தோடும் அவருடைய அடிச்சுவட்டில் நடப்போமாக என்பதே. ஆமேன்.